எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், வை டு வி நீட் கமிட்மெண்ட் இன் ஆர் லைஃப். நம் வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோள் மிக அவசியம். ஏன்? ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இந்த டைட்டில் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அதில் ஒருத்தன் 6 அடி இருப்பான், ஒருத்தன் ஒரு 5.5 அடி இருப்பான். இவங்க ரெண்டு பேருமே அவங்க ஃப்ரெண்டு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஃப்ரெண்டு ஊரில் ஒரு நதி இருக்குது. அந்த நதியை கிராஸ் பண்ணி போகணும். அப்போது இந்த 6 அடி இருக்கிறவனுக்கு வந்து நீச்சல் தெரியாது, இல்லை எப்படியோ சமாளிச்சிருவான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 5.5 அடி இருக்கணும், நல்ல நீச்சல் தெரியும். இவங்க அதை கடக்கணும். அப்போ அந்த 5.5 அடி இருக்கிறவன் என்ன சொல்கிறான்னா, என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கேன், ஏன்னா வேறு ஊருக்கு தானே வந்திருக்கான், 6 அடி இருக்கிறவனுக்கு கழுத்த அளவுக்கு தண்ணி இருக்கும், அதனால் நடந்து போனாவே நீ கிராஸ் பண்ணிடலாம், அதனால் நீ பயப்படாத. ரெண்டாவது, நான் கூட வரேன், எனக்கு நீச்சல் தெரியும், ஓகேவா, நான் உன்ன ஏதாவது ப்ரொவிஷனில் நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறேன். இந்த தண்ணி ஆழம்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ கழித்த அளவுக்கு தண்ணினா அது கிட்டத்தட்ட நடந்து போனால் கூட ஒரு 5 மினிட்ஸுக்கு அந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ண வேண்டி இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நீச்சல் தெரியாத அப்படியே நடந்தே போகிறான். சொன்ன மாதிரி கரெக்டாக கழித்த அளவுக்கு தண்ணி வருது. இப்போ பாருங்கன்னா, நதி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்போது அதோட ப்ரெஷர் ஒன்று இருக்கும், அப்போ நம்மளை ஒரு சைடு இழுக்கும். இவன் வந்து அப்படியே ஸ்டெடியாக எங்கேயும் பார்க்காம அந்த நடந்து கிராஸ் பண்ணுன்ற அந்த இதில் அந்த 6 அடிக்காரன் நடந்து போயிட்டான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நடந்து போனால் ஃபஸ்ட்டு போயிட்டான். நீச்சல் தெரியிறவன் கொஞ்சம் தடுமாறுறான், ஏன்னா அவன் 5.5 அடி தான், எங்கே அந்த 6 அடி அந்த இது வர இடத்துல வரும்போது அவனால் தாக்கு பிடிக்க முடியல அந்த தண்ணி ஃப்ளோவில். அவன் அங்கே போயிட்டான் இல்லையா, அவன் என்ன நினைக்கிறான், ஐயோ ஃப்ரெண்டை காணுமேன்னு சொல்லிட்டு அவன் ஓரளவுக்கு உள்ளே வரும்போது இவன் எப்படியோ, ஏன்னா நீச்சல் தெரியுன்றதுனால சுதாரித்து இவனுக்கு பின்னாடி வந்து சேர்ந்துட்டான். ரெண்டு பேரும் அந்த கரைக்கு வந்தவுடனே இந்த 5.5 அடி இருக்கவன் கேட்குறான், எப்பட்றா உனக்கு தான் நீச்சலும் தெரியாது, ஆனால் ஸ்டெடியாக கரெக்டாக எப்படி வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி வந்த மாதிரி, எனக்கே நீச்சல் இவ்வளோ வருஷமாக தெரிஞ்சிருந்தும் அந்த தண்ணியோட ஃப்ளோவில் தாக்கு பிடிக்காமல் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்டா, ஆனால் எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எப்படி உன்னால் வர முடிஞ்சுது அப்படின்னு கேட்குறான். இந்த 6 அடிக்காரன் என்ன தெரியுமா சொல்கிறேன், நான் ரொம்ப வருஷமாக என் ஒய்ஃப் வந்து எனக்கு வந்து ஒரு டைமண்ட் ரிங்கு கேட்டாங்க, என் பெண் குழந்தைக்கு ஒரு கம்மல் கேட்டிருந்தாங்க, நான் இது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இப்போ தான் ஒரு அந்த டைமண்ட் ரிங்கும் குழந்தைக்கு கம்மலும் வாங்கி வச்சுருக்கேன், அது என் பேக்கெட்டில் தான் இருக்குது, இதை என் ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் கொடுக்கணும், அவங்களுக்கு அதை போட்டு பார்த்து அழகு பார்க்கணும், இதுக்கு நான் பத்திரமாக வந்து சேர்ந்தால் தான் பண்ண முடியும். ஸோ என்னோடய தாட் ஃபுல்லாக என் மனைவி என் குழந்தைய இதை பற்றியே இருந்தது, அவங்கள நான் போய் பத்திரமாக பார்க்குறேன்ற ஒரு இது இருந்தது, அதுதான் என்னை வந்து என்ன பண்ணுச்சு, பக்காவாக கொண்டு வந்து சேர்த்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போது நம்ம லைஃப் எடுங்களேன், ஒவ்வொருத்தரோட லைஃப் எடுங்க. பிறந்த உடனே என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டில் வளர்ந்த உடனே எல்கேஜி யூகேஜி ஸ்கூலுக்கு சேர்த்து விட்றாங்க. அப்போ ஸ்கூலில் வந்து நம்ம கூட 40 பேர் படிக்கிறாங்கன்னா 40 பேரில் நம்ம வந்து நல்ல மார்க் எடுக்கணும், நல்லா படிக்கணும். அப்போ அது படிப்புன்றது அந்த வயசில் உள்ள ஒரு கமிட்மெண்ட். ஒரு 10th முடித்தோடனே 11th 12th வந்து என்ன குரூப் எடுத்து படிக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாமா, பயாலஜி படிக்கலாமா, அக்கௌண்டன்சி படிக்கலாமா, ஓகே அது கமிட்மெண்ட், அவங்களுக்கு ஏதோ தோணுது அது படிக்கிறாங்க. அப்போ 12th முடித்தோடனே இன்ஜினியரிங் இல்லை மெடிசன் இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது படிக்கணும்னு நினைக்கிறாங்க. படித்து முடிச்சோன்னா வேலை கிடச்சோன்னா அந்த வேலையில் அந்த ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் அடுத்த லெவல் போகணும்னு ஒரு கமிட்மெண்ட். திருமணம் ஆனதுக்கப்புறம் குழந்தைகள் ஆனதுக்கப்புறம் இந்த குழந்தைய வளர்க்குறது ஒரு கமிட்மெண்ட், நல்லா ஸ்கூலில் போடணும், நல்லா படிக்க வைக்கணும், மனைவியை பத்திரமாக பார்த்துக்கணும், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறது தான் மனிதனை வாழவே வைக்குது. இதை நம்ம யோசிச்சா நல்லது. அப்போ யாராவது ஒருத்தர் எனக்கு என்னடா இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இந்த கமிட்மெண்ட் தான் வாழ வைக்குது. இந்த நதி கடந்து போனால் பார்த்தீங்களா, அவனோட மனசு ஃபுல்லாக மனைவி குழந்தைய இருந்ததுனால இந்த கஷ்டப்பட்டு ஒரு வருஷமாக சம்பாதிச்ச பொருளை கொண்டு போய் சேர்க்கறதுல அவங்களுக்கு போட்டு பார்க்குற அழகத்தை எவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க நினச்சி பார்த்தது தான் இவனை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு போச்சு. அதே மாதிரி நம்ம கமிட்மெண்ட் தான் வாழ வைக்குது. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் சரீரம் விடும்போது இறந்து போனதுக்கப்புறம் அந்த குடும்ப தலைவி அது வரைக்கும் வேலைக்கே போகாதவங்க அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ண ஆரம்பிப்பாங்க. பசங்களை வளர்த்துருவாங்க, பசங்களை படிக்க வச்சுருவாங்க, பசங்களை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, இல்லை அப்போ அவங்க எப்படி உயிர் வாழ்ந்துருக்காங்க, எப்படி அடுத்த லெவல் போனாங்க, கமிட்மெண்ட், என் பசங்களை கரை சேர்க்கணும், எத்தனை குடும்பங்களை நடக்குது சரியா. அதனால் கமிட்மெண்ட் வந்து தான், ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் லைஃப்பில். அந்த கமிட்மெண்ட் வந்து நம்ம பேஷனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் உழைக்கவே வேண்டியதில்லை.
இப்போ பாருங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு திங்கக்கிழமை வந்து பயங்கர போகிற ஐயோ அடுத்த ஒரு வாரம் வந்துச்சான். ஆனால் நீங்கள் பண்ணுற வேலை உங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மண்டே சண்டேலாம் ஒரு விஷயமே இல்லை, எல்லா நாளும் உங்களுக்கு ஹாலிடே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ராஜயோகத்துக்கு வருவோமே, இந்த ராஜயோகம் யார் கற்றுப்பான்னா, யார் 63 ஜென்மமாக பக்தி பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் கற்றுப்பாங்க. அப்போ ராஜயோகம் வர்றவங்க இந்த 70 கோர்ஸ் முடித்தா பரமாத்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு கேரண்டீடாக சொர்க்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அதாவது திரேதாயகத்தோட கடைசி பிரிவு கேரண்டியாக கொடுத்துட்றாரு, ஃப்ரீயாக கொடுத்துட்றாரு. ஆனால் அதுவாக முக்கியம், முக்கியன்றது என்னென்னா, நமக்கு ஒரு கமிட்மெண்ட் வரணும், நம்ம கூட ஒரு கமிட்மெண்ட் கொண்டு வரணும். என்னென்னா, நான் சத்தியோகத்தில் முதல் நாளில் வரணும், நான் லக்ஷ்மி நாராயணன் ஆகணும். இதுதான் ராஜயோகம் சொல்லி கொடுக்குற பேசிக். இது அந்த கமிட்மெண்ட் கொண்டு வாங்க. அப்போ கேள்வி வருது, லக்ஷ்மி நாராயணன் தான் ஏற்கனவே டிசைட் ஆகிட்டாரே, அப்போ எங்கே போஸ்டிங் இருக்குது, 8 மாலை தான் டிசைட் ஆகிடுச்சே, நமக்கு எங்கே இருக்குது? இது ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க புரிஞ்சுக்கிட்டால் நல்லது. சத்தியுகத்தில் மொத்தம் 8 பிரிவு இருக்கும், அந்த 8 பிரிவில் 8 லக்ஷ்மி நாராயணன் வருவாங்க. அப்போ 8 மாலையில் வர ஃபஸ்ட்டு லக்ஷ்மி நாராயணன் இருக்காங்களா, லக்ஷ்மி நாராயணன், அவங்க 2 பேர் ஆயிடுச்சா, அது ஃபஸ்ட்டு 4 பிரிவு வருதா. அப்போ 4 பிரிவுக்கு 4 லக்ஷ்மி நாராயணன்னா 4 × 2 = 8, அதான் 8 மாலை. அப்படின்னா என்ன, 5, 6, 7, 8 அப்படி வர லக்ஷ்மி நாராயணன் யாரும் இது வரைக்கும் டிசைடே பண்ணலை, பரமாத்மா எங்கேயும் சொன்னதே கிடையாது. அது நீங்களும் நல்லா ட்ரை பண்ணலாம்ல, அந்த அந்த பொசிஷன் இன்றைக்கும் வேக்கெண்ட் தானே, இல்லை பரமாத்மா சொல்லவே இல்லைல்ல, அது இன்றைக்கும் நீங்கள் ட்ரை பண்ண ஆகலாம்ல, 9 வரலான்னு ஒரு முயற்சி பண்ணலாம்ல. ஸோ இந்த கமிட்மெண்ட் தான் நம்மளை ட்ரை பண்ண வைக்கிது. ரொம்ப சிம்பிள், பரமாத்மா சொல்கிறது என்னென்னா, டெய்லி அமிர்த வேலை பண்ணிவிடுங்க, அன்னன்னைக்கு வாணியாக படிச்சிருங்க, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்கள், சேவை பண்ணுங்கள். அது இன்னையிலேருந்து உங்கள் சரீரம் விடுற வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் 9 வருவீங்க. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், யார் வேணால் பண்ணலாமே, ஓகேவா? ஸோ எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, நிறைய கமிட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு சொல்கிறேன், சில டைம் இந்த கமிட்மெண்ட் தான் நம்மளை வாழவே வைக்கிது. ஸோ கமிட்மெண்ட் இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுங்க. ரெண்டாவது, அதை வந்து உங்கள் பேஷனாக மாற்றிடுங்க. பேஷன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் விரும்பி பண்ணுறதுனால ஒரு நாளும் நீங்கள் உழைக்க வேண்டியே இருக்காது, ரொம்ப ஈஸியாக நம்ம அதை பண்ணி ஜெயிச்சிருவோம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.